SRM College of Agricultural Science. Lagataratil Kalvi Karka, RHCA, Varibagakuro. SRM College of Agricultural Science in Sere. Tirail Karnam Yendalai, Todabukolabu. G20 விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ராஜீவ்? அனதி, அதாவது G20 உச்சி மாநாட்டான முதல் நாளான இன்றைய தினம் இரவு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குடியரசுத் தலைவர் தலைமையில் இந்த விருந்துக்கு பல்வேறு மாநில முதல்வர்கள், அதாவது அனைத்து முதல்வர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் என பலதரப்பு அழைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விருந்தில் கலந்து கொள்வதற்காக பல மாநில முதல்வர்களும் வந்து டெல்லி தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த வரிசையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது டெல்லி வந்தடைந்திருக்கின்றார். தமிழ்நாடு அரசு இல்லத்தில் அவருக்கு காவல்துறை சார்பாக மரியாதை அளிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அவர் இன்று மாலை நடைபெறும் இந்த ஒரு விருந்தில் வந்து கலந்து கொள்வதற்காக சரியாக 6 மணிக்கு தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கின்றார். அதே போல மற்ற சில முதல்வர்களும் வந்து கலந்து கொள்ள இருக்கின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சில மாநில முதல்வர்கள் வந்து இதில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக அதாவது மத்திய அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருமான காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இந்த அழைப்புதல் வழங்கப்படவில்லை என காங்கிரஸ் கட்சியினர் வந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இந்த ஒரு விருந்தில் வந்து அவர்கள் வந்து புறக்கணிப்பதாகவும் அதே போல சில முதல்வர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் சுக்பீந்தர் சிங்கு வந்து கலந்து கொள்ள இருப்பதாக உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல சத்தீஸ்கரின் பூபேந்திர போகல், கர்நாடகாவின் சித்தராமையா ஆகியோர் வந்து கலந்து கொள்ள போவதில்லை எனவும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர்களான மன்மோகன் சிங் மற்றும் தேவகோடா ஆகியோருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்களுடைய உடல் நலத்திற்குறைவு காரணமாக இருவரும் வந்து கலந்து கொள்ள போவதில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை தவிர டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்கு வங்கள முதல்வர் மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேம்நாத் சோரன் உள்ளிட்ட முதல்வர்கள் வந்து இந்த விருந்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதற்காக டெல்லியில் வரவும் இருக்கின்றார்கள். இந்த விருந்தை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக இந்த G20 உச்சி மாநாடு நடைபெறும் அந்த பிரகதி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கு வடிவிலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரத்யேக அரங்கில் தான் இந்த இரவு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் வெளிநாட்டு தலைவர்கள் வந்து பங்கு பெற இருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர்கள் அதே போல முதல்வர்கள் போன்ற அனைத்து முக்கிய தலைவர்கள் இந்த விருதில் குடியரசுத் தலைவர் வழங்கும் இந்த விருதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதற்காக பிரத்யேகமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய உணவு வகைகளை வந்து தயாரிப்பதற்கான ஒரு மும்முரமான ஒரு ஏற்பாடுகள் வந்து அங்கு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் டெல்லி உச்சி மாநாட்டுடைய முதல் நாளான இன்றைய தினம் பல நாட்டு அந்த தலைவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் வந்து தற்போது பிரகதி மைதானத்தில் அந்த பிரத்யேக அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இரவு விருந்தில் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக தனது அந்த இரவு விருந்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு. SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.